పూజంతం రామరామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితాఖాం వందే వాల్మీకిోకిలం వాల్మీకేర్మునిసింహస్ కవితవనచారిణ శృణ్వన్ రామకథానాదం కోనయాతి పరాం గతి ఎఫ్పిన్ సతం రామచరితమృతసాగరం అతృప్తస్థం మునిం వందే ప్రాచేతసమకల్మం మహర్షియాన వాల్మీకి భగవాన్ బ్రహ్మావనుడయ అనుగ్రహతాళుం நாரத பகவானுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களாலே ராமனுடைய சரித்திரம் முழுவதையும் ஸ்ரீ ஸ்ரீராமாயணமாக நமக்காக எழுதி கொடுத்தார் இந்த ராமாயணம் என்பது நூறு கோடி ஸ்லோகங்களைக் கொண்டதாக சத்தியலோகத்திலே உள்ளதாம் அதை மனிதர்களால் படிக்க முடியாது நேரம் இருக்காது ஆயுசு போதாது என்பதற்காக சுருக்கமாக ஆறு காண்டங்களையும் மேலே உத்தர காண்டத்தையும் கொண்டதாக இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களிலே வால்மீகி இயற்றினார் அந்த காண்டங்களிலே மிக அழகானதாக கதையும் அழகாததாகவும் அதில் இருக்கும் கதாபாத்திரங்களும் மிக அழகானவர்களாகவும் இருப்பது சுந்தர காண்டம் என்கிற நாம் அனுபவித்து வருகிற இந்த பகுதி அந்த சுந்தர காண்டத்திலே முப்பத்தி எட்டாவது சர்க்கத்தை நாம் கடந்த பகுதியிலே அனுபவிக்கத் தொடங்கினோம் ஏதாவது ஒரு அடையாளத்தை நீர் எனக்கு கொடுக்க வேண்டும் அதை நான் சென்று ராமனிடத்திலே கொடுத்து அவனுக்கு நம்பிக்கை பிறப்பிக்க வேண்டும்னு ஹனுமான் பிரார்த்தித்தார் அதற்கு சீதை பதிலுரைத்தாள் ஒரு பொருளாக கொடுப்பது பிறகு இருக்கட்டும் முதலிலே ஒரு கதையை அடையாளமாக கூறுகிறேன் காகாசுரன் என்னிடத்தில் அபசாரப்பட்ட போது ராமன் எப்படி வெகுண்டு எழுந்து பிரம்மாஸ்தத்தை பிரயோகித்தார் அவன் சரணாகதி செய்தவுடனே அவனை மன்னித்து விடுவித்தார் என்கிற கதையை காகாசுர சரித்திரத்தை சீதை ஹனுமானுக்கு கூறினாள் அதை சொன்னவுடனே சீதைக்கு மறுபடியும் மனதிலே வருத்தம் ஏற்பட்டது துவயா நாதவதி நாத ஹியநாதா இவ திருஷ்யத்தே ஆண்டுசம்சியம் பரோதர்ம துவத்தையேவ மயாஸ்ருதம் நேர ஹனுமானை பார்த்து பேசிக் கொண்டிருந்தாலும் இப்போது சொல்லுகிற வார்த்தை ராமனிடத்துல நேர சீதை சொல்றாளாம் என ஹனுமான் என்ன கேட்டார் எதை சொன்னால் ராமன் நம்புவாரோ அப்படி வார்த்தை சொல்ல வேண்டும் என்று அதனாலே ராமனுக்கு நம்பிக்கை வரும்படிக்கு சீதையே நேரடியாக ராமனிடத்தில் வார்த்தை கூறுகிறாள் துவயா நாதவதி நாத ராமா உன்னோடு சேர்ந்தபடியால் உனக்கு மனைவியானபடியால் எனக்கு நாதன் இருக்கிறான் அனாதையாக யாருமே கிடையாது உலகத்துல தாய் தந்தை இருக்காமல் இருக்கலாம் என்னை பெற்றவர் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் அத்தானி செய்தன அடியேன் அரியேனே என்று ஆழ்வாருடைய பாசனம் இந்த பிறவியில் நம்முடைய இந்த தாய் தந்தை உறவினர்கள் என்ன செய்தார்கள்னு நமக்கு தெரியும் எத்தனை பிறவிகளை நாம் எடுத்தாலும் பரமாத்மா நாராயணன் நமக்கு உறவினனாக இருந்து எத்தனையோ நன்மைகளை நமக்கு கணுக்கே படாமல் செய்து கொண்டிருக்கிறாரோ இல்லையோ அப்ப அனைவருக்கும் நாதன் என்பவன் பகவான் தான் நாதன் அற்றவர்கள் அநாதர்கள்னு உலகத்துல யாரையுமே நாம சொல்லக்கூடாது உறவினர்கள் இருந்தாலும் அவர்கள் நாதர்கள் அல்ல பகவான் தான் நாதன் உறவினர்கள் இல்லாவிட்டாலும் பரமாத்மா தான் ஒருவனுக்கு நாதனாக இருக்க முடியும் அப்ப ராமா உன்னை பெற்றபடியாலே நான் நாதன் உடையவள் சனாதையாக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா அநாதா இவ திருஷ்யதே நாதன் அற்றவளை போல நான் இங்கிருந்து துன்பப்படுகிறேன் இன்னும் கொஞ்ச நாள் சீதை விட்டுப் பிரிந்து அசோகவனத்தில் துன்பப்பட்டால் உலகம் என்ன தெரியுமா சொல்லும் ராமன் இவளுக்கு நாதன் அல்ல போல் இருக்கு ராமன் நாதனாக இருந்திருந்தால் இப்படி துன்பப்பட விட்டிருக்க மாட்டாரே அப்ப இவளுக்கு நாதன் இல்லைன்னு உலகம் சொல்லிவிடும் என்று சீதை கூறுகிறான் இதை ஏன் சொல்லணும் அது சீதைக்கு தானே கஷ்டம் நாள் இந்த ஒரு ஜீவாத்மாவுக்கு நாதனே இல்லை என்று சொல்வது ஜீவாத்மாவுக்கு தோஷம் கிடையாதான் பரமாத்மாவுக்கு தோஷமா பரமாத்மாவுடைய இயல்பு என்ன உலகத்தில் அனைத்து ஜீவாத்மாக்களையும் தனக்கு சொத்தாக உடையவர் அனைவரும் தனக்கு குழந்தைகள் அனைவருக்கும் தான் தான் தலைவன் என்பதுதான் பரமாத்மாவுடைய இலக்கணம் அப்ப உலகத்துல ஒரு ஜீவாத்மா தலைவன் இல்லாமல் துன்பப்படுகிறான்னு சொன்னால் ஒரு கஜேந்திரன் கஷ்டப்பட்டார் ரக்ஷிப்பதற்கு ஆள் இல்லை விபீஷணன் துன்பப்பட்டார் சரணாகதியை ராமன் ஏற்கவில்லை அது விபீஷணனுக்கு குறை கிடையாது கஜேந்திரனுக்கு குறை கிடையாது பரமாத்மாவுக்குத்தான் குறையாக போய்விடும் அப்ப ஒருவரும் உலகத்தில் அநாதையாக இருப்பது என்பது பகவானுக்கு ஒரு குறை அதை சீதை கூறி காட்டுகிறாள் சொல்லி காட்டுகிறாள் அநாத இவ திருஷ்யதே ஆண்டு சம்சியம் பரோதர்மஹா துவத்தையேவ மயாஸ்வதம் ராம உன்னிடத்திலிருந்து தான் நான் கேட்டு தெரிந்து கொண்டேன் ஆன்று சம்சியம் ஆன்று சம்சியம்னா கருணை ஒருத்தர் கஷ்டப்படுவதை பார்த்து பொறுக்க முடியாமல் சகிக்க முடியாமல் ஏதோ உறவி பண்ண உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது அதற்கு ஆன்று சம்சியம் பூ ஜீவ காருண்யம்னு சொல்லுவோம் யாராக இருந்தால் ஒருத்தர் துன்பத்தில் இருக்கிறார்னால் நாம நம்ம வாழ்க்கை உண்டுன்னு பார்த்து கொண்டு மேலே செல்லக்கூடாது அப்படின்னா ஆண்டு இல்லை நிருஷம்சன் அப்படின்னா கொடூரமானவன் அர்த்தம் நான் யாரையும் அடிக்கலையே நான் யாரையும் துன்பப்படுத்தலையேன்னு கேட்க முடியாது துன்பத்தில் இருப்பவனை பார்த்து உதவ வேண்டும்ங்கிற எண்ணம் பிறக்காவிட்டாலும் அவனை துன்பப்படுத்தியதாகத்தான் ஆகும் அப்ப ராமன் எப்போதும் என்ன உலகத்தில் தர்மம் என்றால் எல்லாருக்கும் துன்பத்தை போக்க முயற்சிக்க வேண்டும் ஆண்டு தான் உயர்ந்த தர்மம் என்று ராமானி நிறைய உபதேசம் செய்திருக்கிறாயே உன்னை விட்டு பிரிந்து நான் இவ்வளவு துன்பப்படுகிறேனே அந்த தர்மத்தை என்னிடத்தில் ஏன் காட்ட மாட்டேன் என்கிறாய் என்று சீத்தை கேட்டாள் மயைவ துஷ்கிருதம் கிஞ்சித்து சொல்லிட்டு ராமனை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது என்னிடத்தில் தான் ஏதோ ஒரு குறை இருக்க வேண்டும் என்று சீதை கொண்டு வந்து முடிக்கிறார் இத்தனாள பகவான் நம்ம ரட்சிக்கலையே நமக்கே உலகத்துல எத்தனையோ கஷ்டங்கள் வரும் ஒவ்வொரு கஷ்டமும் வரும்போதும் என்ன தோணும் ஏன் என்ன மட்டும் பகவான் சோதிக்கிறார் ஏன் என்னை ரட்சிக்க மாட்டேன் என்கிறார் அவருக்கு கருணையே கிடையாதான்னால் நான் செய்த பாபங்களை எப்படியாவது போக்கித்தானே ஆக வேண்டும் எல்லா பாபங்களை செய்தாலும் பகவான் எப்போதும் துன்பமே வராமல் பார்த்துக் கொள்வார்னால் அப்ப பாபத்தை பார்த்து நமக்கு ஒரு பயமே ஏற்படாது என்னவனாலும் தப்பு பண்ணலாம் பகவான் கருணையால துக்கத்தை போக்கி விடுவார்னால் அது சரி கிடையாது அவர்தான் அனைத்தும் புரிந்து கொண்டு சரணாகதி செய்தால் பாப புண்ணியங்களை போக்குவாரே தவிர எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் பாபத்தை போக்க முடியாது அவராலே ஆகையால் நம்மிடத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பாபத்தால் தான் நாம் துன்பப்படுகிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சீதை என்ன பாபம் செய்திருப்பாள்னால் சீதைக்கு பத்து மாசமா ஒரே ஒரு முள்ளு குத்திண்டே இருக்கு ஹயத்திலே என்னவென்றால் லக்ஷ்மணனிடத்தில் அவன் ராமனை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை சீத்தை பேசிவிட்டாளோ இல்லையோ என்னிடத்தில் ஆசை கொண்டதனால நீ ராமன் மறித்தாலும் பரவாயில்லைன்னு சும்மா இருக்கிறாயா இல்ல ராஜ்யத்தின் பேரில் ஆசையாலே இப்படி செய்கிறாயான்னு சீத்தை பேசிவிட்டாள் ராமன் எப்போதுமே தன்னிடத்தில் யாராவது அபச்சாரப்பட்டா கூட மன்னித்து விடுவாராம் பக்தர்களிடத்தில் அபச்சாரப்பட்டால் ராமன் மன்னிப்பதே கிடையாது அப்ப சீதைக்கு உள்ளூர ஒரு பயம் லக்ஷ்மணனிடத்தில் நான் கொடுமையான வார்த்தைகளை பேசியபடியால் சி இதென்ன சீதை இவ்வளவு தாழ்ந்து பேசிவிட்டாளே இந்த சீதையே வேண்டாம்னு ராமன் நினைத்துட்டாரோன்னு சீதைக்கு ஒரு பயம் அதனால மயைவ துஷ்கிருத்தம் கிஞ்சித்து நான் தான் ஏதோ ஒரு தவறு செய்திருக்க வேண்டும் இல்லை என்றால் பகவான் இப்படி என்னை புறக்கணித்திருக்க மாட்டார் ஆனால் அதையெல்லாம் மறந்து விட்டு என்னை வந்து ரட்சிக்க வேண்டும்னு நீர்தான் அவரிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் அம்சிறைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அம்சிறைய சேவலுமாய் ஆவாவென் என கருளி வெஞ்சிரை புள்ளியர்த்தார் கெண்விடுதூதாய் சென்னக்கால் வஞ்சிரையர் அவன்மைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ என்று ஆழ்வாருடைய பாசுரம் அங்க இருக்கிற பட்சிகள் வண்டுகள் இவை அனைத்தையும் அழைத்து நான் ஆழ்வார் ரொம்ப துன்பப்படுகிறேன் பகவானை அடைய வேண்டும்னு ரொம்ப ஆசையோடு இருக்கிறேன் நான் பாபங்களை செய்துள்ளேன் என்பது உண்மைதான் ஆனால் என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு என் பிழைத்தாள் திருவடியின் தகவினுக்கென்று ஒரு வாய்ச்சொல் என் பிழைக்கும் இளங்கிளியே யான் வளர்த்த நீயலையே நான் பாபம் பண்ணவதா ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த பாபத்தையே பார்த்து என்னை தண்டனை கொடுத்து கொண்டிருந்தால் பகவான் கிட்ட கருணைன்னு ஒரு குணம் இருக்கே அதை யாரிடத்தில் காட்டுவது எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தா கருணை என்பது எதற்கு அந்த கருணையை என்னிடத்தில் காட்ட வேண்டும் என்று பகவானுக்கு நினைவூட்டு தூது அனுப்புகிறார் ஆழ்வார் அதே போல ஹனுமான் இடத்திலே சீதையும் பிரார்த்தித்தாள் அதற்கு மேல ஹனுமான் இத்தனை ஒத்து இப்படி அழுகிறாள் என்ன பண்ணுவது தான் போறே உடனே ராமரிடத்திலிருந்து சொன்னால் கேட்க மாட்டேன் என்கிறாள் நீயே உன்னை ரட்சித்துக் கொள்ளு சொன்னாலும் கேட்கவில்லை அப்ப ஆசுவாசப்படுத்த வேண்டும் ஒருத்தர் துன்பப்படுகிறார்னால் நம்மால அந்த இடத்துல உதவி செய்ய முடியுமான்னு எப்போதும் சொல்ல முடியாது நமக்கு இருக்கிற சக்திக்கு என்ன முடியுமா அவ்வளவுதானே பண்ண முடியும் ஒருவருடைய எல்லா துன்பங்களையும் போக்கும் சக்தி நமக்கு இல்லாமல் இருக்கலாம் அதற்காக அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடாதுன்னு தேவையே கிடையாது ஆறுதலாக ரெண்டு வார்த்தைகளை ஹனுமான் பேசினார் இமம் முகூர்த்தம் துக்கானாம் அந்தம் திரக்ஷசி சோபனே ூரம் ராவணம் சகபாந்தவம் ராகவஸ்தி சுவாம்புரியோடு முடிந்து விட்டன என்று நினைத்துக்கொள் நான் உடனடியாக புறப்பட்டு ராமனிடத்தில் செல்லுகிறேன் அவரிடத்தில் விண்ணப்பித்தவுடனே அவர் வேகமாக புறப்பட்டு வந்து ராவணனை கொன்று உன்னை மீட்டு விடுவார் கவலைப்படாதே கவலைப்படாதே அவளுக்கு ஆறுதல் சொன்னார் அடுத்து சரி நான் புறப்ப வேண்டும் லிடத்திலும் என்ன செய்தி சொல்ல வேண்டும் என்று கூறுகிறாள் கௌசல்யா லோக பர்தாரம் சுஷுவே எம் மனஸ்வினி தம் மமார்த்தே சுகம் மிக அழகான ஒரு ஸ்லோகம் எந்த துன்பத்தில் சீதை இருக்கிறாள் நாம் பார்த்து விட்டோம் ராமனிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் ஹனுமான் கேட்ட உடனே அவள் வர வாயில வர வார்த்தையை பாருங்க கௌசல்யனுடைய நீ சௌக்கியமாக இருக்கிறாயான்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டால் போரும்னு சீதை சொன்னாளாம் ஹனுமானுக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளவு துன்பத்தில் இருக்கிறவர்கள் ராமனை பார்த்து நீ சுகமான கேட்க தோணுமானால் சீத்தைக்கு எண்ணம் என்னை எப்போது ரஷ்ஷிப்பாய்னு கேட்பது கூட நம்முடைய காரியம் கிடையாது பரமாத்மா நம்மை வந்து ரஷ்ஷிப்பான்னு தைரியத்தோடு இருக்க வேண்டும் அப்ப என்ன பண்ணணும்னால் அவர் சுகமா அவர் ஆனந்தமாக இருக்கிறாரான்னு பார்ப்பதுதான் சீதையினுடைய முக்கியமான ஒரு காரியமே தவிர எப்ப ரட்சிப்பாய் எனக்கு என்ன கொடுப்பாயின்னு கேட்பது இந்த ஆத்மாவுக்கு இயற்கை கிடையாது இது ஒவ்வொன்றையும் பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அசோகவனத்தில் சீத்தை எப்படி கட்டுப்பட்டு இருந்தாலோ அப்படித்தான் நாமும் இந்த சம்சாரத்திலே கட்டப்பட்டு துன்பப்படுகிறோம் அப்ப சீத்தை என்னென்ன பண்புகளை வெளிப்படுத்தினாலோ அது ஒவ்வொன்றும் நமக்கு இருக்க வேண்டிய பண்பு கௌசல்யா லோக பர்தாரம் சுஷுவே எல்லா பெண்களும் தங்களுடைய கடைசி காலத்தில் தங்களை ரட்சிப்பதற்கு ஒரு பிள்ளை வேண்டும்னு பிள்ளையை பெற்றுக் கொள்வார்களாம் ஆனா கௌசல்யக்கு எவ்வளவு பரந்த மனசுனால் உலகத்தை ஒரு பிள்ளைய பெற்று உலகத்துக்கே கொடுத்துட்டாள் சுஷுவே பிறக்கும் போதே உலகத்துக்கு ரட்சகனாக ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்தாள் அந்த ராமனிடத்தில் சுகம் பிரிச்ச நலமாக இருக்கிறாயான் எனக்காக கேட்க வேண்டும் போருமா நல்லமாக இருக்கிறாயான்னு கேட்டா ஜீவாத்மா போருமான்னு கேட்டால் சிரசாஜ அபிவாதைய தலையாலே எனக்காக ஒருமுறை நீ ராமரை வணங்க வேண்டும் என்று சீதை பிரார்த்தித்தாள் கடைசியாக அவளிடத்தில் இருந்த ஒரு அழகான ஆபரணம் தத்தோ வஸ்திரகம் முக்துவ திவ்யம் சூடாமணிம் சுபம் பிரதேயோ ராகவாயேத்தி சீதாஹனுமே தத்தௌ சீதாம் பிரதட்சிணாம் பிரண்பாத்தி சூடாமணி என்கிற ஒரு அழகான ஆபரணம் அந்த ஆபரணத்தையும் தன்னுடைய வஸ்திரத்திலே முடிந்து வைத்திருந்தாள் அதை எடுத்து இடத்திலே கொடுத்து இதை ராமனிடத்திலே நீர் கொடுத்தார் இதை பார்த்த உடனே அவருக்கு ஜனகன் நினைவுக்கு வருவார் என்னுடைய தாய் நினைவுக்கு வருவாள் தசரதன் நினைவுக்கு வருவார் இதனுடைய கதை என்னன்னு ராமனே உனக்கு கூறுவார் அப்போது இது சீதைதான் நீர் கண்டவர் என்று ராமன் நம்பிக்கை கொள்வார் என்று சீதை சொல்ல அதை ஹனுமானும் வாங்கி கொண்டு தலையிலே கொண்டார் சீதையை பிரதட்சணம் செய்துவிட்டு சரி புறப்படலாம் என்று யோசிக்கத் தொடங்கினார் அப்போது புறப்படும் போது சில வார்த்தைகளை சீதை கூறி அவளை வழி அனுப்புகிறாள் என்ன கூறினாள் என்பதை மேல் சர்க்கங்களிலே நாம் பார்க்கலாம்